மதுரை அழகர் கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றானது மதுரையை அடுத்த அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பெருந்திருவிழா விமரிசையாக நடைபெறும். இதையொட்டி நடக்கும் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து ஒவ்வொரு நாளும் அழகர் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. அதிகாலையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அழகர் தேரில் எழுந்தருளினார். பின்னர் 6 மணிக்கு மேல் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி கிராம பொதுமக்கள் ஊர் பங்காளிகள் வருகை தந்து தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தி முழக்கங்களுடன் பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் அசைந்தாடி சென்றது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. உலக புகழ்பெற்ற அழகர் கோவில் ஆடி திருவிழாவின் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை வழிபட்டனா்.